உங்களோட அட்மான் வீடியோ நாங்க எல்லாருமே பார்த்தோம். சோ அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்க தான் கோ த்ரூ பண்ணிருப்பீங்க. சோ உங்களுக்கு தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். சோ அத பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணலாம். இந்த அந்த ஆத்மன் ஜர்னியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நம்ம இப்போ என்ன சொல்றது, வெயிட் நார்மலா எல்லாருக்கும் போடும் ஒரு வயசு ஆகும்போது. பட் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பாயிண்ட்ல எனக்கு எல்லாத்துமேலயும் அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. வெளியிலே நான் போல, என்ன நான் வந்து லாக் பண்ணிக்கிட்டேன். என்ன ஒரு தாட் ப்ராசஸ், என்ன வெளியில என்ன பேசுறாங்க, எதை பத்தியுமே நான் கவலைப்படல. இப்போ இறச்சலாம்னு சொல்லி கொஞ்சம் திருப்பி வெயிட் போட்டு அப்புறம் தான் நான் ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணேன், என்னன்னா வெயிட் கம்மி பண்றது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் அந்த ஜேர்னிக்கு நம்ம தயாராகும், நம்மள உள்ள நம்ம சரி பண்ணணும். ஸோ அதுதான் எனக்கு மிஸ் ஆகிட்டே இருந்தது. ஸோ அது கரெக்டாக எனக்கு வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ், சரி நம்ம இதை பண்ணி ஆகணுன்ற அந்த ஃபுல் ஃப்ளெஜ்டாக இல்லை, சில விஷயங்களை நான் மாற்றினதுக்கு அப்புறமா அந்த ஜேர்னி வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸோ அப்படி தான் இந்த ஜேர்னி நடந்தது. ஸோ இனிமே வெயிட் ஏற்றுறது கம்மி பண்ணுறது அதெல்லாம் சும்மா சப்பையாக பண்ணிடலாம்.